இந்த சுபி எங்கே போயிட்டா? வீட்டுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு நல்லா டிமிக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. நல்லா காத்து இங்கே வரமோ அங்கே வரதே இல்லைன்னா. மீனா, மீனா கண்ணா எப்படிமா இருக்கா? அவள் உள்ள நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காமா? சொன்னா கேட்கவே மாட்டிக்கா. எந்திரிச்சு ஏதாவது படி படின்னு. சுபி சுபி என்ன இந்த வெளில கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, வரவே மாட்டிக்காளே. சரி மீனா, நீ உள்ள போய் பாருமா. அந்த கடை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆ சரி, நான் இங்க போயிட்டு வாங்க, நான் கூப்பிட்டுக்கறேன். இவ அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? படிக்க மாட்டாளே, தூங்கிட்டு போறவள. அவளுக்கு என்ன தூக்கம் கேக்குது? ஏ சுபி, இப்ப நீ வரையல, நான் உள்ள வரவா? அட அட, வந்துட்டேன் வந்துட்டேன். அப்பளம் பொரிச்சிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பா சாப்பிட கூட விட மாட்டீங்களா நீ? மரியா, சரி மீனா சொல்லு சொல்லு, என்ன வேணும்? யாருல பிரீத்தி பாத்து இன்னைக்கு யாருமே இல்ல வீட்டுல, தெரியுமா? அதனால நான் விளையாடுறதுக்கு உங்க வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டு வந்திருக்க. பைப் பைப்பா இருக்கும், இங்க பாரு எவ்வளவு இருக்குன்னு. கர 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 கண்ணாட்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அவனும் என்னமா விளையாடிட்டு நாங்க திங்கிட்டு சொல்லிட்டு. கலர் கலரா இருக்கா? ஆரஞ்சா இருக்குல்ல, நிறைய இருக்குது. வெயிட் பண்ணு, எங்க அந்த இது நாலு சைடு இருக்குமே. ஆ அப்புறம் பாரு, வீல் கூட இருக்குது. இங்க பாரு, இந்த மாதிரி மாட்டிக்கலாம், துப்பாக்கி சைட்டு மாட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒண்ணு போட்டுக்கலாம். சொல்ல பெருசாச்சு. சரி ஓகே, என்னடா பாப்போம். ஐயோ பிஞ்சு விழுந்து சொல்லுங்க மாட்டு சுபி. ஆ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, கரெக்டா மாட்டிடுவேன். இப்ப பாத்தியா, சூப்பரா இருக்குதா? டட டட டடா. இப்ப பாரு, நம்ம போட்டோ எடுக்க போறோம். கிச்சு கிச்சு கிச்சு, போட்டோ எடுங்க போட்டோ எடுங்க. பக்கத்துல வந்து போட்டோ எடுங்க, அப்பதான் கிளியரா தெரியும். ஃபேஸ்லாம் பிளர் ஆகாம கரெக்டா எடுக்கணும். போஸ் ஓகேவா? ஆ சரி ஓகே. அடுத்து வேற ஏதாவது பண்ணுவோம்? பைப் பண்ணுவோமா? பைப்பை திருக்கி விட்டா தண்ணி வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? ஆ இப்ப குடுத்தே இது நல்ல ஐடியாவா இருக்கு, நான் ட்ரை பண்றேன் வந்துட்டு. ஓகேவா? பைப்புக்கு நமக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் பண்றதுக்கு வேணும். அதுக்கப்புறம் மேல திருகுறதுக்கு இது கரெக்டா இருக்காது, கொஞ்சம் குட்டியா இங்க அதை மாட்டிக்கலாம். இதெல்லாம் சுத்த மாதிரி இருக்கும். டேப் நம்ம திருக்குறதுக்கு வந்து சுத்தம் இல்லை, ஸோ அதுக்காக இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே. நீ மீனா, நானே பண்ணிருப்பேன், நீ பண்றேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட், இது வழியாக தான் தண்ணி வரும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி அப்படியே மாட்டி விடு. ஒரு இது எடுத்துட்டு அப்படியே சும்மா மாட்டு. அங்கதான் இப்பதான் கரெக்டா இருக்கு சைஸு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்தா மாட்டி விடு. எப்படி சூப்பரா இருக்கா? அதுக்கப்புறம் கீழே பைப் செட் பண்ணனா, இங்க இருந்து தண்ணி வந்து பைப் எடுத்துருக்கனா தண்ணி போகும். சரி இதெல்லாம் எடுத்து வச்சிருவோமா? நம்ம ரெண்டு பேர் மட்டும் விளையாடுறது போர் அடிக்கிறது, நாலஞ்சு பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா மீனா, உங்க பக்கத்து வீட்டு பக்கத்துல ரெண்டு பேர் வந்திருந்தாங்களே புதுசா, அவங்கள கூப்பிட்டு விளையாடுமா? வா போலாம், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஐயோ இது மண்ணாகுமே, கீழே இருந்து மண்ணு எடுக்கனாலே கஷ்டமா இருக்குதுப்பா. எல்லாம் மண்ணு ஒட்டிக்கிச்சு, ஒரு வழியா உள்ள போட்டு வச்சாச்சு. என்னது இழுத்துக்கிட்டே இருக்குது, நாய் வந்திருக்குது. அம்மா வேற இல்ல வீட்டுல.
வண்டி வந்துருச்சு எல்லாம் நாய் பிடிச்சிட்டு போயிரும் கவலைப்படாத கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் நாய்க்கு நாய்க்கு சண்டை வரதுனால எங்களை கண்டிரல ஒருவேளை எங்களை பார்த்துச்சுனா கடிச்சாலே கடிச்சிரும்பா யார் மேல பெரும் நாய் இருக்குன்னு கால் பண்ணது நாய்ங்கள எங்க சார் சார் இந்த சைடு சண்டை போட்டுட்டு பாருங்க எத்தனை நாய்ங்க இருக்குது எல்லாத்தையும் பிடிச்சி வண்டியில போடணும் சார் ஓகே இல்லை ஸ்கூல் ஓப்பன்ல தான் இருக்குது சீக்கிரம் அலெக்ஸ் அங்க பாருங்க ஒரு நாய் தப்பிச்சு ஓடிடுச்சு சீக்கிரம் எல்லா நாயும் மத்த நாயை தான் அடிச்சு வைங்க சரிங்க சார் அது ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டுக்குது அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல சார் என்னால ஓகே அவ்வளவுதானே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிரலாம்ல இனிமே நாய்ங்க ஏதாவது வந்ததுன்னா கால் பண்ணுங்கம்மா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி மொத்த மொத்தமா இருந்ததுன்னா ஓகே சார் நான் வண்டி எடுத்து திருப்பிக்கிறேன் ஆ ஓகே அலெக்ஸ் இருங்க நானும் வரேன் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த நாய்ங்கலாம் வந்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம் ஒருவேளை கடிச்சிருச்சா அதுங்களுக்குள்ள சண்டை போட்டு அப்படி கடிச்சிட்டு இருக்கு எங்க கடிச்சா அவ்வளவுதான் சார் ஓகே மா இனிமேல எங்க நாயை பார்த்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுங்க சரியா ஆ சரிங்க சார் சுபி நல்ல வேளை இனிமேல எந்த பிரச்சனையும் இல்ல இவங்களும் கிளம்பிட்டாங்க இந்த அண்ணனானா சும்மா நின்னுட்டே இருக்காரு இன்னொரு அண்ணனா கஷ்டப்பட்டு எல்லா நாயையும் பிடிச்சாங்க கடைசி கிரெடிட் வாங்கறது மட்டும் இவங்க சரி சரி போயிட்டு வாங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க போல வேலை பார்க்கறது ஒருத்தங்க கிரெடிட் வாங்கறது இன்னொருத்தங்க என்ன வண்டி அங்கிட்டு இருந்து தள்ளாடுது நாய் இருக்கிறதால போக மாட்டேங்குதோ யார்த்தையும் ஏமா இடிச்சாதீங்க அப்பாடா எல்லாம் போயிருச்சு வாங்க இப்ப போய் விளையாடலாம் நம்ம சரியா மீனா போலாமோ உங்க வீட்டு சைடே போலாம் சரி ரொம்ப நாய் தொலை ஜாஸ்தி தெரியுமா நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி போடணும் எங்க வீட்டு முன்னாடியாவது இல்ல இல்ல வீட்டுக்கெல்லாம் போக வேணாம் உள்ள போல எனக்கு தண்ணி வேணும் சரி ஓகே மீனா வா வா சாப்பிடலாம் வீட்டுல சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு இந்த ரெண்டு பேரும் எங்கதான் போயிட்டாங்க மீனா இங்கதானே வந்தா ஆ மீனா இங்கே வெளியே தான் விளையாண்டு இருப்பாங்க உள்ளெல்லாம் போக மாட்டாளே என்னது இது நாய் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது ஏன் குலைச்சிச்சு பயந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டுருக்கு ஏ இங்கே வா சரி சரி குலைக்காத குலைக்காத பிஸ்கட் வேணுமா நான் சாப்பாடு போகிறேன் கூட வா வா ஐயோ பாவம் ரொம்ப பசிக்குது போல நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்குதே சரி வா போகலாம் இந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து சேட்டை போட்டுட்டு இருந்தால் பார்த்துக்கோ அவ்வளோதான் என்கிட்டயும் வேலை கட்டுறியா வா வா சாப்பாடு போகிறேன்னு சொல்லிட்டேன்லா